அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகார கல்வியை கற்கக்கூடியவங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனால் நிர்வாக தொடர்புடைய கல்வி யோகமானது யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது அதற்கும் சில கிரகமைப்புகள் முக்கியத்துவம் வகிக்கிறது. பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் நிர்வாக காரகன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆவார். செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1-4-7-10 திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1-5-9 பலமாக அமையப்பெற்று உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பாகும். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாயானவர் சுபகிரக பார்வையோடு நல்ல பலமாக அமையப்பெற்றிருந்தால் நிர்வாக தொடர்புடைய கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பானது கண்டிப்பாக உண்டாகும். செவ்வாய் 4-5 பலம் பெற்றவர்கள் பிபிஏ எம்பிஏ போன்ற நிர்வாக தொடர்புடைய கல்வி கற்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. அடுத்து செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று அதனை குரு பார்வை செய்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் கூட கல்வி கற்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகிறது. அது மட்டுமில்லாமல் 9-ம் அதிபதியும் நல்ல பலமாக இருந்தால் ஒரு சிறப்பான அமைப்பாகும். அரசு கிரகம் அரசாங்க கிரகம் சொல்லக்கூடியவர் சூரியன் ஆவார். சூரியனானவர் ஒருவருக்கு லக்னத்துக்கு 10-ம் வீட்டிலேயோ ராசிக்கு 10-ம் வீட்டிலேயோ பலமாக இருந்து செவ்வாயானவர் பலுவாமல் இருந்தால் உங்களுக்கு நிர்வாக தொடர்புடைய கல்வி கற்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறைகளில் நல்ல ஒரு உயரிய படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு, உயரிய பதவியை அடையக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகும். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து 4-10 அமைகின்ற பொழுது நிர்வாக படிப்பு படித்துவிட்டு கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியினை அடையக்கூடிய யோகமானது உறுதியாக உண்டாகிறது. செவ்வாய் சூரியன் சேர்ந்திருந்து உங்களுக்கு 10-ம் வீட்டில் அமைவது மிகச்சிறந்த அமைப்பாகும். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டாகின்ற பொழுது அவர்கள் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு அரசாங்க பதவியை அடையக்கூடிய யோகமானது உறுதியாக உண்டாகிறது. இந்த செவ்வாயுடன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு பார்த்திக்கின்றால் ஆடிட்டிங் துறையில் கூட கல்வி கற்று அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பதவி வடிக்கக்கூடியவங்கள்லாம் கூட உண்டாகிறது. சனி புதன் இணைந்திருந்து குரு பார்வை பார்ப்பது, செவ்வாய் சனி இணைந்திருந்து குரு பார்வை பெறுவது போன்றவை வந்து காப்பீட்டு துறை இன்சூரன்ஸ் தொடர்புடைய துறைகளில் சாதிக்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகிறது. செவ்வாயானவர் உங்களுக்கு நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கையோடு அமையப்பட்டிருந்து சுபகிரக சாரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரானவர் சிறந்த நிர்வாகியாக இருப்பார். 10-ல் செவ்வாய் அமையப்பெற்றாலே அதனை திக்பலன் சொல்லுவோம், திசை பலன் சொல்லக்கூடிய அமைப்பாகும். அப்படிப்பட்ட திசை பலம் என்பதை ஒரு அற்புதமான அமைப்பாகும். லக்னத்திற்கு 10-ம் வீட்டில் செவ்வாய் அமைகின்ற பொழுது அந்த திக்பலம் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே நிர்வாகத்திறனானது வந்து விடுகிறது. அந்த நிர்வாகத்திறனை அடையக்கூடிய அவருக்கு சிறப்பான கல்வி யோகம் உண்டாகி அந்த ஜாதகரானவர் எந்த துறைக்கு செல்கிறாரோ அந்த துறையில் உயரிய பதவிகளை வகிக்கக்கூடிய யோகமானது அந்த ஜாதகருக்கு உண்டாகி விடுகிறது. நிர்வாக தொடர்புடைய கல்வி, நிர்வாக சார்ந்த கல்வி யாருக்கு உண்டாகும் என்பதனை பற்றி சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். இனி வழக்கறிஞர் கல்வியில் யாருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், அதன் மூலமாக வாழ்வில் ஏற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும் என்பதை பற்றி சிறு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். கல்வியில் வழக்கறிஞர் கல்வியானது அறிவாற்றல், மதிநுட்பம், வாதிடும் திறன் யாருக்கு இருக்குன்னு பார்த்துக்கின்றால் ஒருவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருப்பவர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களுக்கு திறனானது யாருக்கு இருக்குன்னு பார்த்திக்கின்றால் பொதுவாக குரு பகவான் பலம் பெறுகின்ற பொழுது ஏற்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் புதனும் குருவும் இணைந்திருந்து வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2-ம் வீடும் நல்ல பலமாக இருந்தால் கண்டிப்பாக பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர் துறையில் சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. பொதுவாக லக்னத்திற்கு 2-ம் இடம் என்பது பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 2-ம் அதிபதி பலமாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த கிரகத்திற்கு புதனுடைய தொடர்போ குருவோட தொடர்போடு இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பாகும். 3-ம் வீடு என்பது முயற்சி ஸ்தானமாகும். முயற்சி ஸ்தானாதிபதியும் பலமாக இருந்தால் சுயமாக ஒரு முயற்சி எடுத்து சாதிக்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகும். பொதுவாக புதன் குரு ஆகிய கிரகங்கள்
ரெண்டு வீடு, மூணாம் வீடு, கல்விஸ்தானமான நான்காம் வீட்டில் நல்ல பலமாக அமைவது, பத்தாம் வீட்டோடு அமையப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறனானது ஆறாம் வீடு பலமாக இருப்பவர்களுக்கு தான் ஏற்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி சாதகமாக அமையப்பெற்று ஆறாம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்தால்தான் அந்த ஜாதகர் வழக்கறிஞர் துறையில் சாதிக்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகிறது. பொதுவாக ரெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோணஸ்தானங்களில் அமையப்பெற்று சுபகிரக தொடர்போடு அமையப்பெற்றிருந்தால் வழக்கறிஞர் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படக்கூடியது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உண்டாகிறது. பொதுவாக அரசு ஆதரவு, அரசாங்க ஆதரவெல்லாம் ஒருவருக்கு ஏற்படுவதற்கு சூரியனோட தொடர்போ செவ்வாயோட தொடர்போ அவசியம். செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமையப்பெற்றாலோ சூரியன் பத்தாம் வீட்டில் அமையப்பெற்றாலோ ஒருவர் ஜாதகத்தில் குரு புதன் இயற்கையாக சேர்க்கை ஏற்பட்டிருந்து செவ்வாயின் தொடர்பு சூரியனோட தொடர்பு ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் வழக்கறிஞர் படிப்பு படித்துவிட்டு அதன் மூலமாக அரசாங்கத்துறையில் பணிபுரிவதற்கான யோகங்கள், அரசாங்கத்துறையில் சாதிக்கக்கூடிய யோகமானது உறுதியாக உண்டாகிறது. பொதுவாக வழக்கறிஞர் துறையில் சாதிப்பதற்கு வாதிடும் திறன்தான் முக்கியம். வாதிடும் திறனானது சிறப்பாக இருப்பதற்கு இரண்டாம் அதிபதி பலமாக இருப்பது மிக மிக அவசியம். ஆக ஒருவர் ஜாதகத்தில் புதன் குரு சேர்க்கையானது 2, 4, 9 ஆகிய ஸ்தானங்களிலோ தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டிலோ பலமாக இருந்தால் வழக்கறிஞர் படிப்பு படிப்பது மட்டும் இல்லாமல் அந்த துறையில் கடைசி வரைக்கும் சாதித்து முன்னேறக்கூடிய அமைப்பு, சம்பாதிக்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டாகிறது. குறிப்பாக புதன் குரு பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் 2, 4 ஆகிய ஸ்தானங்களில் குறிப்பாக ரெண்டாம் வீட்டில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை வழக்கறிஞர் துறையில் யார் சாதிப்பார்கள் என்பதனை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.